நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சுவையான இலக்கியம் சார்ந்த, அதே சமயம் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பக்தி நெறி, இந்த மூன்றும் எப்படிப்பட்டது, எத்தனை வலிமை மிக்கது என்பதற்கு சான்றாக சில சம்பவங்கள். அதிலே இன்றைக்கு ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பெரியவர் அவர்கள் ஒரு ஆன்மீக நிகழ்விலே 2 மணி நேரத்திற்கு குறையில்லாத ஒரு உபன்யாசமாக செய்திருக்கிறார். அந்த உபன்யாசம் அப்படியே படியெடுக்கப்பட்டு புத்தகமாகவும் வந்திருக்கிறது. ரொம்ப அற்புதமான செய்தி, ஆழமான நோக்கு, அதில் நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள், நமக்கு அது ஏற்படுத்துகின்ற வெளிச்சம், நமக்குள்ளே அது ஏற்படுத்துகின்ற வெளிச்சம், குறிப்பாக நான் தொடக்கத்திலே சொன்னது போல் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பக்தி நெறி, இந்த மூன்றும் எப்படிப்பட்டது, எத்தனை வலிமை மிக்கது என்பதற்கு சான்று இப்பொழுது நான் சொல்ல போகின்ற சம்பவம். இராமாயணத்திலே ராமனை நினைக்கும் பொழுது சீதையை நினைக்காமல் இருக்க முடியாது. சீதையை நினைக்கும் பொழுது சீதையினுடைய தந்தையான ஜனகரை நாம் நினைப்போம். ஜனகனுடைய மகள்தான் சீதை. மிதிலை நகரத்தினுடைய அரசன் ஜனகன். அப்படிப்பட்ட அந்த ஜனகனுடைய மகள்தான் சீதை. இந்த ஜனகனை பற்றித்தான் மகா பெரியவர்கள் நமக்கு கூற வருகிறார். ஒரு கேள்வி கேட்கிறார், ஜனகன் என்பது பெயர் அல்ல, ஜனகன் என்பது அவர்களுடைய பட்டப்பெயர். அதாவது அது வந்து குலப்பெயர், குடிப்பெயர். இந்த பெயர் எல்லோருக்கும், அதாவது அந்த குடிப்பிறப்பிலே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெயருக்கும் இருக்கும். உதாரணமாக ஜனகருடைய தந்தை, அவருடைய பெயரில் ஜனகர் என்பது ஒட்டியிருக்கும். அதாவது ஜனகருடைய இயற்பெயர் வந்து சூரத்வஜர், சூரத்வத ஜனகர் என்பதுதான் அவருடைய முழு பெயர். சுருக்கி ஜனகர் என்று அழைக்கிறோம். இந்த ஜனகர், இவருடைய கையில் எப்பொழுதுமே வந்து ஒரு கலப்பை இருக்கும். இந்த கலப்பையை கொடியாக கொண்டவர். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கொடி இருப்பது போல மிதிலை நாட்டு கொடியினுடைய சின்னம் ஏர்கலப்பை. இந்த கலப்பை கிளறுகின்ற உழு பாதை இருக்கிறது அல்லவா, கிளறிக்கொண்டே செல்கின்ற பாதை இருக்கிறதே, அதற்கு சீதை என்று பெயர். அந்த பாதையிலே கிடைத்தவள் தான் சீதை. ஜனகருக்கு அந்த பாதையிலே கிடைத்தவள் சீதை. அதனாலே அவளுக்கு அந்த பெயரையே அவர் வைத்து விட்டார். இப்படி ஜனக மகாராஜாவை தொட்டு சீதைக்கு அந்த பெயர் எதனால் வந்தது என்று நாம் அறியாத சில உண்மைகளை பெரியவர் சொல்லிவிட்டு ஜனகருடைய பரம்பரைக்குள்ளே செல்கிறார். மிதிலை நகரத்தை இந்த ஜனகரை போல பல ஜனக மகாராஜாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதிலே 2 பெயர். ஒருவருடைய பெயர் கேசித்துவர், இன்னொருவருடைய பெயர் காண்டிக்கியர். கேசித்துவர், காண்டிக்கியர். அதாவது கேசித்வ ஜனகன், காண்டித்திய ஜனகன். இவர்கள் 2 பேரும் சகோதரர் உறவு முறை கொண்டவர்கள். சிற்றப்பா பெரியப்பா பிள்ளைகள். இந்த 2 பேரை வைத்துத்தான் நமக்கு பல அரிய செய்திகளை, பல அரிய தகவல்களை
பெரியவர்கள் அளிக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, இதில் கேசித்வர் என்பவர் வேதத்தை கரைத்து குடித்தவர். நால்வகை வேதம் இருக்கிறதல்லவா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அது போக வேதத்தினுடைய கிளை நூல்கள் இவைகளையெல்லாம் கேசித்வர் கசடர கற்றவர். சொல்லப்போனால் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய தெளிவை உடையவர். அவர்கிட்ட போய் நாம் ஒரு விஷயத்திற்கு வேதத்தில் வருகின்ற ஒரு குழப்பத்திற்கோ அல்லது ஒரு சந்தேகத்திற்கோ அவர்கிட்ட விடையை கேட்கலாம். வேதத்தை பொறுத்த மட்டில் கேசித்வருக்கு தெரியாதது என்பதே கிடையாது. அதற்கு சற்றே நேர் எதிரானவர் காண்டிக்கியர். இந்த காண்டிக்கியர் கர்ம மார்க்கத்தில் ரொம்ப இணையில்லாதவர். காமியார்த்தம் என்று ஒரு வார்த்தை உண்டு. காமியார்த்தம் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற சில செயல்பாடுகள் காமியார்த்தமானவை. உதாரணமாக ஆலய வழிபாடு செய்வது, தானம் செய்வது, தர்மம் செய்வது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, வீட்டிலே பிறந்த நாள் கொண்டாடுவது, நவராத்திரி வைபவங்களை வீட்டிலே கொண்டாடுவது, அதாவது ஆன்மீகம் சார்ந்த பல நடவடிக்கைகள், அது போக அறம் சார்ந்த பல செயல்பாடுகள், இவைகளெல்லாம் கர்ம மார்க்கம் சார்ந்த செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளிலே காண்டிக்கியர் வந்து ரொம்ப பெயர் பெற்றவர். இப்படி இந்த இரண்டு பேரை நமக்கு அறிமுகம் செய்கிறார். ஒருவர் கேசித்துவர், வேதத்தை கரைத்து குடித்தவர். அடுத்தவர் காண்டிக்கியர், கர்ம மார்க்கத்திலே மிகுந்த நம்பிக்கை உடையவர். இவர்கள் இரண்டு பேருமே அரசர் பெருமக்கள், ராஜாக்கள். அந்த காலத்தில் ராஜ நீதி என்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்தை தங்கள் வசப்படுத்தி ஆளுவது. அதாவது எதிரி நாட்டுக்கு படையெடுத்து அந்த நாட்டை தன் வசப்படுத்தி அந்த நாட்டு மக்களை தன் குடிமக்களாக்கி ராஜ பரிபாலனம் செய்வது. இதை அரச நீதி அனுமதிக்கிறது. இந்த இரண்டு பேருக்கும் கூட அப்படி ஒரு ஆசை இருந்தது. இங்கே தான் பெரியவர் அவர்கள் நுட்பமான ஒரு தகவலையும் செய்தியையும் சொல்லுகிறார். ஒருத்தர் வேதத்தை கரைச்சி குடித்தவர், இன்னொருத்தர் கர்ம மார்க்கத்தை நன்கு அறிந்தவர். ஆனால் இவர்கள் இரண்டு பேருக்கும் மண்ணாசை, அதாவது போரிட்டு மண்ணை வெல்ல வேண்டும், மக்களை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. இது எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய முரண் இல்லையா என்று கேட்கின்றவர், இது வந்து உண்மையில் முரண் அல்ல, இதற்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு பல நுட்பமான செய்திகள் இருக்கின்றன என்று அந்த நுட்பமான செய்திகளுக்குள்ளே நுழைகிறார். ரொம்ப சுவாரஸ்யமான, நம்மை வெகுவாக சிந்திக்க வைக்கின்ற பல தகவல்கள், பல சம்பவங்கள் இனிமேல்தான் இந்த இருவரை தொட்டு நமக்கு இருக்கிறது. அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.